குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் சாக்லேட். இதை சாப்பிடாதவங்க இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சாக்லேட்ஸே மனுஷ உடம்புக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதுங்கிற ஒரே காரணத்துக்காக பேன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்ட 10 வித்தியாசமான சாக்லேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற சாக்லேட்டை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. வெல்கம் டு ஃபேக்ட் ஃபோர்ஸ் தமிழ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, ஹிப்பி சிப்பி. பேரே நல்லா இருக்கே, ஆனா இந்த சாக்லேட்டோட வரலாறு கொஞ்சம் மோசம்தான். 1960கள் புதிய புதிய விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான ஒரு வருஷமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த சாக்லேட் வெளியே வந்து ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நல்லாவே சேல்ஸ் ஆச்சு. ஆனா இத பேன் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? இத பாக்குறதுக்கு ஒரு சிரஞ்சு மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி கலர் பால்ஸ் அந்த மேல இருக்கிற நீடில் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துதான் நம்ம உறிஞ்சி எடுத்து சாப்பிட முடியுமா. அது மட்டும் இல்லாம இதுல ஹெராயின் சேர்க்கப்படுறதா ஒரு செய்தியும் வெளியாச்சு. இந்த சாக்லேட்டோட டேக்லைன் பாத்தீங்கன்னா, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு போட்டிருந்திருக்கு. இவங்க என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு ஹெராயின் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்டை பேன் பண்ணிட்டாங்களாம். நம்பர் 9, கிண்டர் சர்ப்ரைஸ். கிண்டர் ஜாய் அப்படிங்கிற ஒரு சாக்லேட் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக விற்பனை ஆகிட்டு இருக்கிற ஒரு சாக்லேட்னே சொல்லலாம். அதுலேயும் குழந்தைங்கள்லாம் இதை வாங்குறது அதில் இருக்கிற சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற பொம்மையை வச்சு விளையாடுறதுக்காகவும் தான். அதே மாதிரி இவங்க லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் கிண்டர் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இதில் ஒரு முட்டை ஷேப்டு சாக்லேட் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான சின்ன சின்ன பொம்மைகளை போட்டு வச்சிருப்பாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா 1930ல் அமெரிக்கால சாப்பிட்ற பொருட்களுக்குள்ள எந்த ஒரு தீமை விளைவிக்கக்கூடிய பொருட்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதனாலேயே அன்னையிலிருந்து கிண்டர் ஜாய் அமெரிக்கால பேன் பண்ணப்பட்டிருக்குங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே பல கண்ட்ரீஸ்ல கிண்டர் ஜாய் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கிண்டர் ஜாய்னா பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 8, டாக்ஸிக் வேஸ்ட் நியூக்ளியர் ஸ்லட்ஜ் பார். இந்த பேரை கேட்கும் போதே இதை கண்டிப்பாக பேன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுமே. ஆமாங்க, 2007லேருந்து 2011 வரைக்கும் இந்த சாக்லேட் ரொம்ப நல்லாவே சேல்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் ரொம்பவே புளிப்பு தன்மை அதிகமாகவும் இருந்திருக்கு. சரி, இந்த புளிப்பு எங்கிருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் நடந்தாங்க. அதுல பார்த்தா இதுல லெட், அதாவது EMன்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளோட உடம்புல இருக்கிற லெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிற அளவில் தான் இருக்கணுமா. ஆனா இதுல மினிமம் லெவல்ல இருந்து 3 மடங்கு அதிகமான அளவு லெட்டை சாக்லேட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால குழந்தைங்களுக்கும் இதை சாப்பிட்ற பெரியவங்களுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. அதனால இதை பேன் பண்ணிட்டாங்க. இந்த சாக்லேட்டை தயாரிக்கிற ஃபேக்ட்ரி பாகிஸ்தான்ல தான் இருக்கு. இவங்க இந்த சாக்லேட்டோட ரெசிபியை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனா அவங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியும் அவங்களோட முயற்சி எல்லாமே வீணா போயிடுச்சு. நம்பர் 7, ரோட்கில் கம்மி கேண்டி. இந்த முட்டாய் கம்பெனிக்காரங்களே இந்த குழந்தைங்களை எப்படியாவது கவரணும் அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசான வழிகளையும் புதுசு புதுசான நல்ல சாக்லேட்ஸையும் கொண்டு வருவாங்க. அந்த முயற்சியில வந்த இதுதான் ரோட்கில் கம்மி கேண்டி. இதோட மேக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்குங்க. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதுல வர கம்மி கேண்டி எல்லாமே பாக்குறதுக்கு அனிமல்ஸ் மாதிரி இருக்கும். இதுல என்னங்கடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலங்குகள் பாதுகாப்பு துறை இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி மிருகங்களை சாக்லேட் மாதிரி பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க குழந்தைங்களுக்கு சொல்றது என்ன, மிருகங்களை கொல்லணும் அப்படிங்கறது தானே. சோ குழந்தைங்களுக்கு நீங்க கெட்ட விஷயங்களை சொல்லித்தரீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ரோட்கில் கம்மி கேண்டியை பேன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு கேஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, லூகாஸ் பீகல் சாக்லேட். ஆரம்பிக்கும் போதே பயங்கர விமர்சனங்களுக்கு நடுவில் தான் இந்த சாக்லேட் வெளியே வந்திருக்கு. இது ஒரு சவுத் அமெரிக்கன் ப்ராடக்ட். சாக்லேட்ஸ்னா நார்மலா மென்னு முழுங்குற மாதிரி தான் வரும். ஆனா இந்த சாக்லேட் பாத்தீங்கன்னா பவுடர் ரூபத்துல தான் வந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் அன்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தா வாயில போட்டு தின்னாம மூக்கால உறிஞ்சி விளையாடிட்டு இருந்திருக்காங்க குழந்தைங்க. இதுக்கு கம்பெனிக்காரன் என்னங்க பண்ணுவோம்? இது ட்ரக்ஸ் யூஸ் பண்ற ஒரு வழிமுறையாச்சே அப்படிங்கிறதுக்காக இதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல இருந்தது என்னமோ ஃப்ரூட் எசன்ஸ் மட்டும் தான். அது மட்டும் கிடையாது, இதுல லெட்டோட அளவு 2 மடங்கா அதிகமாகவும் இருந்திருக்கு. இத உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ரீசன்னால இந்த சாக்லேட் அப்படியே பேன் பண்ணிடுறாங்க. நம்பர் 5, ஹரிபோ சுகர்லெஸ் கம்மிஸ். இந்த ஹரிபோ அப்படிங்கிற கம்பெனி நிறைய சாக்லேட்ஸ் உற்பத்தி பண்ணுது. முக்கியமா இந்த சாக்லேட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதுல நம்ம சாப்பிடுற நார்மலான சுகர் யூஸ் பண்ணாம மால்டோஸ் அப்படிங்கிற சுகரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த கம்மி கேண்டியை சாப்பிட்ட எல்லாத்துக்குமே அதிகமான டைஜஷன் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுக்கு காரணமே அந்த மால்டோஸ் அப்படிங்கிற சுகர் தானா. இதனால இந்த சாக்லேட்டை பேன் பண்ணிடுறாங்க. நம்பர் 4, எக்ஸ்ப்ளோடிங் கம். குழந்தைங்களை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக வித்தியாசமா ஆன பயங்கரமான சாக்லேட்ஸ் மார்க்கெட்ல கம்பெனிக்காரங்க இறக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே நம்மளோட அம்மா பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றது என்னன்னா பபிள் கம் முழுங்கிட்டா வயிற்றுல ஒட்டிக்கும் டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா இந்த பபிள் கம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 7 நாள் எடுக்குமா. எப்படி இருந்தாலும் நம்ம யாருக்குமே தெரியாம திருத்தனமா போயிட்டு பூமர் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கோம். அதே மாதிரி தான் உக்ரைனை சேர்ந்த 25 வயசான ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இருந்திருக்காரு. அவர் பேரு கேவா. இவர் இந்த எக்ஸ்ப்ளோடிங் கம்மோட ருசி அதிகம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தனியா சாப்பிடாம சிட்ரிக் ஆசிட்ல முக்கி முக்கி சாப்பிட்டு இருந்திருக்காரு. இதனால இறந்தும் போயிடுறாரு. இந்த சிட்ரிக் ஆசிடும் இந்த பபிள் கம்மும் ரியாக்ட் ஆனதுதான் பிரச்சனையா. அவரு சாதாரணமா ஒன்னும் இறந்து போலங்க, அந்த பபிள் கம் வாய்க்குள்ளேயே இருந்து வெடிச்சு இறந்து போயிருக்காரு. ரொம்பவே கொடுமையான இறப்பு தான் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. இவரு செத்ததுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த சாக்லேட்ல பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு. இதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டை பேனும் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பூமர் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. நம்பர் 3, ஃப்ரீ கேண்டி. இலவசமா முட்டாய் கொடுக்கறது நல்லது தானே, ஆனா கிடையாது. நம்ம வீட்டுல என்ன சொல்லிருக்காங்க, தெரியாதவங்க யாராச்சும் சாக்லேட் வாங்கி கொடுத்தா சாப்பிடக்கூடாது, தெரிஞ்சவங்க கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, சாக்லேட்டே சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஃப்ரீயா குழந்தைங்களுக்கு கேண்டிஸ் கொடுக்கறத நிறைய கண்ட்ரில பேன் பண்ணிருக்காங்களாம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 5ஆம் தேதி ஸ்பெயின்ல ஒரு பெரிய ட்ரக் வருமா. அந்த ட்ரக்ல இருந்து 3 பேரு சாக்லேட்ஸ் அப்படியே அள்ளி வீசுவாங்க. அதை எடுக்க வர குழந்தைங்க அவசரப்பட்டு அடிச்சுக்கிட்டு வன்முறையில இறங்கிடுறாங்க. அதனால ஃப்ரீ கேண்டிஸே இனிமே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய ட்ரக்ல ஃப்ரீ கேண்டிஸ கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதை எடுக்க வந்த ஒரு 6 வயசு குழந்தை அந்த ஃப்ரீ கேண்டி கொடுக்க வந்த ட்ரக்லயே அடிபட்டு இறந்துருச்சுங்க. இதனால அந்த இடத்துலயும் ஃப்ரீ கேண்டிஸ் கொடுக்கறத பேன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்பர் 2, லாலிபாப். லாலிபாப் தெரியும், லாலிபாப் சாப்பிடவும் செஞ்சிருக்கோம். ஆனா இது என்ன லாலிபாப்? இது ஒரு சாக்லேட்டே கிடையாதாங்க. இது புகைப்பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு பைப்பா. இதுல என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம சிகரெட் வச்சு ஸ்மோக் பண்ணும்போது ஃப்ரூட் ஃபிளேவரோட சேர்த்து நம்மளால ஸ்மோக் பண்ண முடியுமா. இதை பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க ஸ்மோக் பண்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவாங்கிற ஒரே காரணத்துக்காக பெற்றோர் எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. இந்த லாலி பைப்பை பேன் பண்ணிடுறாங்க. நம்பர் 1, காட்டன் கேண்டி. நான் தான் அப்பவே சொன்னல, கண்டிப்பா இந்த கேண்டி நீங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு. இத 2024ஆம் வருஷம் தமிழ்நாட்டுல பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? பஞ்சு மிட்டாய் பார்க்க எப்படி இருக்கும், அழகா ரோஸ் கலர்ல இருக்கும். இந்த வைப்ரண்டான பிரைட்டான பிங்க் கலரை கொடுக்கறதுக்கு ரோடமைன் பி அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்றாங்க. இதை எந்த ஃபுட்லயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் தடை விதிச்சிருக்குங்க. ஏன்னா இதனால கேன்சர் வருமா. இந்த காரணத்துக்காக தான் இந்த காட்டன் கேண்டியை தமிழ்நாட்டுல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நாங்கள நம்புறோம். கண்டிப்பா உங்களுக்கு சாக்லேட்டும் பிடிக்கும், அதனாலதான் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த உலகத்துல இருக்கிற ரொம்பவே அற்புதமான பிளேசஸ் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா, சைட்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க வந்து மீட் பண்றேன். இப்போ பாய்.